இந்த ஒரு நாட்டில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கூட தருவாங்களா? நீங்க இது வரைக்கும் ஊதா நேரத்தில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை பாத்திருக்கீங்களா? எனது இந்த ஒரு நாட்டில் உடஞ்ச பொருள்களை தங்கத்தை வச்சுதான் ஓட்ட வைப்பாங்களாம். இந்த ஒரு கடையில முடிவெட்டுறதுக்கு $16,000 கொடுக்கணுமா? எதுக்காக இந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு சைக்கிள் ஓட்டினா தண்டனை காலத்தை குறைக்கிறாங்க? ஆமா, எதுக்காக நம்ம எல்லாருமே செம்பு பாத்திரத்தை அதிகமா பயன்படுத்துறது இல்ல? இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வீடியோ பார்த்தனே ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலுமே நான் ஏத்துக்கிறேன். சோ வாய்ஸ்ஓவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த வீடியோ எடிட்டிங் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எதுவா இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன நான் டெவலப் பண்றதுக்கு பாக்குறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க நம்பறேன். சோ இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, நாம நம்மளுடைய ஹேர் கட் பண்றதுக்கு ஏதாச்சும் சலூனுக்கு போனோம்னா கண்டிப்பா அந்த ஒரு சலூன்ல 500 ரூபாய்க்கு மேல செலவாகாது. இதுவே நீங்க பிரிட்டன்ல இருக்கிற ஸ்டூவர் பிலிப்ஸ் அப்படின்ற எவர்கிட்ட போயிட்டு முடிவெட்டினீங்கன்னா எவ்வளவு செலவாகும்னு சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இவர்கிட்ட நீங்க முடிவெட்டணும்னா $16,000 செலவாகுமாங்க. இந்த $16,000 நீங்க முடிவெட்டுறதுக்கு மட்டும் செலவு பண்ணாம இது கூடவே உங்களுக்கு மதிய சாப்பாடு கூட கிடைக்குமா? முடிவெட்டு பார்க்கக்கூடிய இடத்துல எதுக்குடா லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. ஆனா பிரிட்டன்ல இந்த ஒரு ஷாப் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹேர் ஸ்டைல் ஷாப்பா இருக்குது. இந்த உலகத்துல இவர்கிட்ட வெட்டக்கூடிய ஹேர் ஸ்டைல் தான் ரொம்பவே விலை அதிகமானதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இவரு கின்னஸ் புக்லயுமே இடம் பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க போகக்கூடிய சலூன்ல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் உடஞ்சிச்சுன்னா அந்த ஒரு பொருளை ஒட்ட வைக்கிறதுக்காக ஃபெவிக்விக் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா அந்த ஒரு பொருளை கோல்ட வச்சு ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க நம்புவீங்களா? என்னடா சொல்ற, தங்க வைக்கிற வேலையில இதெல்லாம் உட்காந்து யாராவது ஒட்டிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லவே புரியுது. பட் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா அந்த ஒரு பொருளை தங்கத்தை வச்சுதான் சரி செய்வாங்களாம். ஜப்பான்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா தங்கத்தை வச்சு ஒட்ட வைக்க மாட்டாங்களா? ஏதாச்சும் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி வந்து செய்வாங்களாம். இந்த மாதிரி ஜப்பான்ல செய்யறதுக்கான காரணம் என்னன்னா தங்கத்தை வச்சு ஒட்டக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இப்ப இந்த ஜூம் பண்ண இந்த ஒரு போட்டோவை பாருங்க. இந்த ஒரு போட்டோவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு போட்டோ பார்த்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா இது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த யூனிவர்ஸ் கிடையாது, இது ஒரு பொட்டேட்டோ. வாங்க, சாதாரணமா இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸை விட இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான பொட்டேட்டோஸ். மூத்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த வகையான பொட்டேட்டோஸை பார்த்து இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுதான் கிடையாது. சாதாரணமா நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரியான டேஸ்ட்ல தான் இதுவுமே இருக்குமாங்க. என்னதான் இதனோட கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலுமே கூட இது சாதாரணமான பொட்டேட்டோஸ் தான். ஓகேவா? நம்பர் 4, இந்த ஒரு நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா பெரு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பாக்குறதுக்கு ஏதோ திருமண ஆடை போல இருக்குது. இதனாலே இந்த ஒரு இடத்த பிரைட் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்த நேர்ல போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குமாங்க. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது இயற்கையோட அழகான படைப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா 2019 ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி அதிக பேரால பகிரப்பட்டது. நம்பர் 5, நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பறக்கக்கூடிய அணில்களை ஏதாவது கார்ட்டூன் வீடியோல பாத்திருப்போம், அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் வீடியோல பாத்திருப்போம். ஆனா அப்படி பறக்கக்கூடிய அணில்கள் உண்மையாலுமே இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஜப்பான் அதன் டிராப் ஃபிளையிங் ஸ்கொயரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான அணில்கள் இருக்குது. இந்த உலகத்துல ரெண்டு வகையான பறக்கக்கூடிய அணில்கள் இருக்குது, அதுல ஒண்ணுதான் இந்த ஒரு அணிலும். இந்த வகையான அணில்கள் பெரும்பாலும் பகல் நேரத்துல வெளியே வராதா? பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொந்துக்குள்ளதா இருக்குமா? இந்த பறக்கக்கூடிய அணில்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க நைட் நேரத்துல மட்டும்தான் பார்க்க முடியுமாங்க. இந்த உலகத்துல இருக்கிற பல அழகான விலங்குகள்ல இதுவும் ஒன்னா இருக்குது. நம்பர் 6, பிரேசில்ல இப்படி ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஒரு ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பிரேசில்ல இருக்கிற இந்த ஒரு ஜெயில் கைதிகள் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டணுமா? இந்த மாதிரியான கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஒரு சைக்கிள் ஓட்டுறதுனால அவங்க எத்தனை மணி நேரம் ஓட்டுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய தண்டனை காலமும் குறையுமாங்க. இந்த ஒரு கரண்ட் சைக்கிளும் 3-8 மணி நேரம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாள் தண்டனையை குறைப்பாங்களாம். இந்த மாதிரி தான் பிரேசில்ல இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கிறாங்களாம். நம்பர் 7, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருமே டேரி மில்க் சாக்லேட் ரொம்பவே பிடிக்கும். உத்தரப்பிரதேசல இருக்கிற டேரி மில்க் குடோன்ல பாத்தீங்கன்னா மொத்த சாக்லேட்டுமே யாரோ திருடிட்டாங்களாங்க. இந்த ஒரு குடோன்ல 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாக்லேட்கள் இருந்ததாம். இந்த மொத்த கேட்பரி சாக்லேட்டுமே யார் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா? எவ்வளவு பெரிய குடோன்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதுல தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா சிசிடிவி கேமராவுமே சேர்த்து திருட்டிட்டு போயிட்டாங்களாங்க. நம்பர் 8, இரண்டாம் உலக போறப்போ பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போட்டோ வைக்கக்கூடிய துப்பாக்கிகளா இருந்திருக்கு. 1911 பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கிகள்ல போர் வீரர்கள் அவங்களுடைய ஃபேமிலி போட்டோவை இந்த ஒரு இடத்துல வச்சுப்பாங்களாம். இந்த மாதிரி வைக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 9, இப்போ நம்ம பூமி பக்கத்துல நிலா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதுவே நிலா இருக்கக்கூடிய இடத்துல வியாழன் இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பாத்துருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டோல இருக்கிற மாதிரிதான் நிலா இல்லாம வியாழன் இருந்தா இருக்குமா? வியாழன் கிரகம் ரொம்பவே பெரியதானது. இந்த வியாழன் கிரகம் பூமி கூட ஒப்பிடும் போது நமக்கு 1300 பூமிகள் தேவைப்படுது. ஏன்னா 1300 பூமிகளை பொருந்தும் அளவுக்கு வியாழன் கிரகம் ரொம்பவே பெரியதானதுங்க. நம்பர் 10, இந்த உலகத்துல பல பறவைகள் இருந்தாலுமே அந்த பறவைகளை விட ரொம்பவே நீளமான ரக்கைகள் கொண்ட பறவை நாம், அது இந்த அல்ட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவை தான். இந்த ஒரு பறவையோட ரக்கைகள்
6 மீட்டர், அதாவது 12 அடி. இந்த பறவைகளை நம்ம பெரும்பாலும் கடல்ல தான் பார்க்க முடியுமா? ஏன்னா இந்த ஒரு பறவை பாத்தீங்கன்னா கடல் பறவையாங்க. இந்த ஒரு பறவையோட ரக்கையின் அடிப்படையில பூமியில இருக்கிற மிகப்பெரிய பறவையாவும் இதுவா தான் இருக்குது. நம்பர் 11, நிறைய இன்டோர் பிளான்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இன்டோர் பிளான்ட்டை உங்களுடைய இன்டோர் பிளான்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளான்ட் தான். இந்த ஒரு பிளான்ட் கண்டிப்பா நிறைய பேர் வீட்டுல இருக்கும். என்னதான் இந்த ஒரு பிளான்ட் நிறைய பேர் வீட்டுல இருந்தாலுமே இந்த ஒரு பிளான்ட் செய்யக்கூடிய வேலை யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்னேக் பிளான்ட் பாத்தீங்கன்னா CO2, பென்சின் மற்றும் சைலின் உள்ளிட்ட புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய மாசு நச்சு காற்றுகள் புரிஞ்சக்கூடிய தாவரத்தில் ஒன்னா இதுவும் இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பிளான்ட் முக்கியமா உங்களுடைய இன்டோர் பிளான்ஸ் கூட ஆட் பண்ணிக்க சொன்னேன். நம்பர் 12, 1518 ஜெர்மன்ல ஒரு வித்தியாசமான நோய் பரவிச்சு. ஜெர்மன்ல பரவான இந்தோர் நோய் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு நோய் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே மயக்கம் அல்லது சாகம் வர வரைக்கும் தெருக்கல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த டான்ஸ் ஆடக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்களாம். ரெஸ்டே எடுக்காம மக்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்த இந்த ஒரு டான்ஸ் நோயினால அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்களாங்க. 1518 எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுனால இந்த ஒரு நோய்க்கு டான்சிங் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வச்சுட்டாங்க. நம்பர் 13, டால்காட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அலஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிறிய நகரம். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூனை மேயரா இருந்ததாங்க. அதாவது இந்த ஒரு பூனை பாத்தீங்கன்னா 1997 தான் அந்த ஒரு இடத்துல மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டது. மொத்தமா இந்த ஒரு பூனை 16 ஆண்டுகள் அந்த ஒரு நகரத்துல மேயரா இருந்தது. இப்ப இந்த பூனை உயிரோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு பூனையோட 20வது வயசுல இந்த ஒரு பூனை இருந்தும் போயிடுச்சு. நம்பர் 14, நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல இந்த உலகத்திலே 5வது இடத்துல இருக்குது. அமெரிக்கா பொருளாதாரம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $20.49 trillion அங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது சைனா தான். சைனாவோட பொருளாதாரம் எவ்வளவுனா $13.41 trillion அங்க. 3வது இடத்துல ஜப்பானும், 4வது இடத்துல ஜெர்மனியும், 5வது இடத்துல நம்மளுடைய இந்தியாவும் இருக்குது. இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளவுனா $2.597 trillion அங்க. நம்பர் 15, நாம இந்த பூமியில வாழக்கூடிய நம்மளோட வாழ்நாள் முழுவதும் அதிக தூரம் நடந்திருப்போம். அப்படி நாம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சராசரியான மனிதன் அவனோட வாழ்நாள்ல ஏறக்குறைய இப்ப டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பர் அளவுக்கு அவனோட வாழ்நாள்ல நடக்கிறானாங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நாம இந்த பூமியை 5 முறை சுற்றி முடிக்கிற அளவுக்கு நாம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கிறோமாம். நம்பர் 16, இந்த உலகத்திலே ரொம்பவும் ஆபத்தான விஷயம்னா அது பெலோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு விஷயத்தன்மை கொண்ட இந்த ஒரு விஷயத்தோட 1 கிராம் பெலோனியமே பாத்தீங்கன்னா 50 மில்லியன் மக்களை கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாங்க. கேக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 17, ஆஸ்திரேலியாவில பல ஸ்ட்ராபெரி பண்ணைகள் இருக்குது. இந்த பண்ணைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களே அறுவடை செய்ய மாட்டாங்களாங்க. இந்த ஒரு பண்ணைக்கு நீங்க போயிட்டு ஸ்ட்ராபெரி பறிச்சு சாப்பிடணும்னா இந்த ஒரு பண்ணையில நீங்க $20 பே பண்ணிட்டு ஒரு பெட்டியை வாங்கிட்டு போகணுமாம். பெட்டியை வாங்கிட்டு இந்த ஒரு பண்ணைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி வேணுமோ அந்த அளவுக்கு பறிச்சுக்கலாமாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த ஒரு பண்ணையில சாப்பிடலாமாம். இந்த மாதிரியான ஸ்ட்ராபெரி பண்ணைகள் டெய்லி எல்லாம் திறந்திருக்காதான், வாரத்துல 2 நாட்கள் மட்டும் தான் திறந்திருக்குமாங்க. ஸ்ட்ராபெரி பழங்களை நேரடியா அறுவடை செய்யும் போது ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவில செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 18, இப்பெல்லாம் நம்ம என்னதான் பிளாஸ்டிக் தட்டு, வாட்டர் பாட்டில் சொல்லிட்டு பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணாலுமே அதுல இருந்து நமக்கு ஒரு பயன்களுமே கிடைக்காது. ஆனா இந்த செம்பு பொருட்கள் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இது தெரிஞ்சுமே நம்ம யாருமே இதை யூஸ் பண்றதே கிடையாது. இந்த செம்பு பாத்திரங்களால நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல இருந்தாலுமே பாக்டீரியாக்களை வெறும் 1 அல்லது 2 மணி நேரத்திலே அழிக்கக்கூடிய உலோகம்னா அது தாமிரம் மட்டும்தான். செம்பாலான இந்த மாதிரியான பாத்திரங்களை நீங்க பயன்படுத்தலாம் கூட பரவாயில்ல. தண்ணீர் குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்களை பயன்படுத்துங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு செம்பு நீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தினமும் காலையில வெறும் வயிற்றுல செம்பு பாத்திரத்துல வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறதுனால நம்மளுடைய வயிற்று வலி, வாயு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இனிமேல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகேவா. நம்பர் 18, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய கண் முன்னாடி எழுதுவீங்க. இந்த மாதிரி நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல ஒருத்தரோட ட்ரீம் கண் முன்னாடி வைக்கிறதுனால அது டெய்லியும் பார்க்கும்போது அது நம்மளுடைய ஆழ்மனசுல பதியும். இந்த மாதிரி நம்மளுடைய ஆழ்மனசுல பதியும் போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற ஈடுபாடு நமக்குள்ள அதிகமாகவே வரும். இதனால நம்மளுடைய ட்ரீமையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 19, வடகொரியாவில் பல கடுமையான சட்டங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் கொரியர் பைபிள் யாராவது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு உடனே மரண தண்டனையை கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வடகொரியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இன்டர்நெட்டை கூட யூஸ் பண்ண சுதந்திரம் கிடையாது. இதையும் மீறி யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாட்டில் யாரெல்லாம் இணையத்தை பயன்படுத்த முடியும்னா கிங் ஜாங்னோட நம்பிக்கைக்குரிய குடிமக்கள் மட்டுமே தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியுமா. நம்பர் 20, இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு தொழிலாளியோட வீட்டுல பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு விண்கல் அவரோட வீட்டு மேல விழுந்தது. அவர் வீட்டுல விழுந்த அந்த ஒரு விண்கல் பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான விண்கலா இருக்குது. இதனோட வெயிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 கிலோ. இதனோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த ஒரு விண்கலோட விலை பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் அங்க. அந்த ஒரு தொழிலாளியுமே பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல இந்த விண்கல் மூலமா கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இதுதான் கடவுள் கோரிய பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்றது போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப
ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் see you next video. டாட்டா பை.